ஸ்தபர ஜுலானு சுலைமான் இபுனு சுரத் சுலைமான் இபுனு சுரத் என்ற நபித்தோழர் அறிவிக்கிறார் ஹால இஸ்தப்பர ஜுலான் ஸ்தப ரஜுலான் இரண்டு மனிதர்கள் இஸ்தபை சப் ஏசி கொண்டார்கள் இந்த நபி சல்ல சூழலாங்கட்ட வந்து கொஞ்சம் கோபம் வந்துட்டு ரெண்டு பேரும் ஏசி கேட்டாங்க வனஹனு இந்தஹு ஜுலுஸ் நாங்கள் அரசு செல்லாலோசனோட சூழல் அமர்ந்திருக்கிறோம் வா அதுகுமா எசுப்பு சாஹிபஹு இருவரும் கோவம் வந்து ஒரு ஒருவரும் ஏசி கேள்றாங்க முக்தபன் கதி ஹமர் ரவஜ்ஹு ஒருவர் வந்து ஏசுகிறார் முக்தப்

விளங்கலை கோவ டைமில் அட்வெஸ்ட் பண்ணி பாருங்க நான் பைத்திய ஆராய் அவனுக்கு ஃபீலிங் நான் பைத்தியது அவனுக்கு என்னது விளங்குது கோவமான நேரத்துல ஒத்தன் எப்பையும் தன்னையே மத்தவனை ஏசமாட்டான் ஏசுவான் தன்னை தான் நான் குளகாரு எனக்கு ரெண்டு முகம் இருக்கு நான் சாதாரண ஆளா இல்லை நான் அந்த அணியாமலன் செஞ்சிக்கிறேன் அத்தனை அவன் தான் சொல்லுவான் மத்தவன் சொல்ல மாட்டான் ஆனா இது வந்து பாருங்க கோவம் இல்லாத டைம்ல மற்றவன் ஏசிக்கின்றான் கோவம் வந்துட்டா எனக்கு ரெண்டு முகம் நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா நான் இப்படி திருந்தி திருந்திருந்ததுக்கு நான் சாதாரண ஆள் இல்லை அப்படி இப்படி நிறைய தன்னை சொல்லிக்கின்றான் இது என்ன வருது கோ ஏன் சொன்னா அப்போ நீ ரெண்டு முகம் அதுக்கு பின்னால் நீ யாரோடைய சிரிச்சாலாம் என்ன நினைப்பேன் தெரியுமா பொய்க்கு சிரிக்கிறாய் இவன் கறியான கோகாரம் போலேயுது அப்படின்னாண்டே நீ தான் ரெண்டு முகமண்டாய் அதுக்கு போகிற இவர் கஷ்டப்படுவார் மறுபடியும் என்ன ஏதாவது அவர் நல்ல சிரிச்சவர் நினைக்கிற நீங்கள் என்ன எந்த நேரம் அப்படினு நினைக்காதீங்க அது இருந்து நின்று தான் எனக்கு அப்படி வரும் இது தேவையா உனக்கு நீ அப்படி சொல்லிக்க வேண்டிய அவசியம் ரசூல்லாங்கிட்ட பார்த்து சொன்னா நான் பைத்தியகாரம்ட்டார் அவர் ஏன்னா அவருக்கு அவ்வளோ கோ கோவ நேரத்தில் அவ்வளோக்கு அதனால எப்பையும் உணர்வுகள் எங்களை கட்டுப்படுத்துறதுக்கு நாங்கள் என்ன செய்யக்கூடாது போகவே கூடாது என்ற அளவுக்கு உணர்வு நம்மளுக்கு கீழே விட்டுரும் நம்ம விட்டமுன்னா அது மேலே வந்துடும் விட்டோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் நாங்கள் தான் அதுக்கு கொண்ட்ரோல் ஆக வேண்டிய நிலைமை என்ன செய்யும் வரும் இதுல சுற்றுசலாளர் செல்லம் கோவ கோவப்படுகின்றவர் என்று ஷெத்தான் என்றஜின்னு சொல்லணும் என்ற செய்தி என்னது கடந்த ஆறாயிரத்தி நூற்றி பதினைந்தாவது லட்சம் ஏன்னா கோவப்படுறதும் நிறைய ஆசைப்படுறதும் ஷைத்தானுக்கு எங்களுடைய இடத்தை நம்ம கொடுக்கிற மாதிரியான ஒரு இடம் சைத்தானுங்க நம்ம அப்படி கொடுக்குறோம் கடிவாளத்தை கொடுக்குற மாதிரி அவன் நினைச்ச மாதிரி எங்களை இயக்கிறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் கொடுக்குறோம் என்பது